இதுதான் கருப்பட்டி எதிர கருப்பா இருக்குன்னு பாரு நாளைக்கு வந்து கருப்பட்டியா கருப்பா இருக்கு கருப்பட்டினா கருப்பா தான் இருக்கும் அப்ப அது கூட தெரிய பணமரம் என்ன நீங்க பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேப்பாங்க அப்படின்னு கேக்குறவங்க நாட்டுல முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு இருக்குன்னா அப்பனா பாருங்க அப்ப இந்த பதினிக்கோ இதை ஏற பனைமரத்துள்ள என்ன பாதுகாப்பு இருக்கும் அது என்ன பெரிய விஷயமா சரி முதல்வர் மு க ஸ்டாலின் கிண்டல் பண்ண கூடாதா நாங்க பண்ண கூடாது கேள்வி பண்ண கூடாதா பண்ண கூடாதா தாராளமா பண்ணலாம் ஆஹா ஏன் பண்ண கூடாது அப்ப முதல்வர் அப்படின்னாக்கா அவர் கிண்டல் கேள்விக்கு அப்பாற்பட்டவரா ஏன் முதல்வர் ஆயிட்டாக்க கொம்பு முளைச்சிருமா யாரா இருந்தாலும் கிண்டல் கேள்வி பண்ணலாம் அவர் சிஎம்ஓ பிரைம் மினிஸ்டரோ தாராளமா கிண்டல் கேள்வி பண்ணலாம் கருத்துரிமை உண்டு பேச்சுரிமை எல்லாருமே உண்டு பேசும் பொழுது அவருடைய துதியை கவனித்தீரா இல்லை மன்னா நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு ஆக அந்த வகையில் இதுதான் 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 பதறியா இடுப்பா இருக்க இதுல சக்கர போட்டுருக்கீங்களா அப்படின்னு கேக்குறவங்க நாட்டுல அப்படின்னு கேக்குறவங்க நாட்டுல முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு இருக்குன்னா பாத்தீங்களா இல்லையே என்ன இன்னும் கவனிக்கலையா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேசுகிறார் ஆடி மாசமா இருந்தா ஆவணி மாசமா இருந்தா கண்ணாத்த முடிச்சு போட ஏக வசனத்தில் பேசுகிறார் இந்த மாமா போய் சாட்டை துறைமுருகன் இப்படி கொழுப்பா பேசலன்னு தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே சேர்ந்து கடவாயிலே குத்து மாமா போயிருக்கான்ல நீ மாமா போய இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்ப அந்த அரபோத போட்டோ மாத்துப்பா அவரு பிஸியா இருக்க நீ எதுக்கு மயிட்டீங்க நாம சொன்னோம்னாக்கா இந்த வாடா போடான்ற ஏக வசனம் இருக்குல்ல இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் அவர் அவர் முதல்வராக புரியலையோ ஆமா அவர் தான் முதல்வர் அப்ப மரியாதையா மாண்புமிகு முதல்வர் தான் சொல்லணும் நீங்க கிண்டல் கேள்வி பண்ணலாம் அவரை மாதிரி நீங்க மிமிக்ரி பண்ணலாம் அவருடைய முடியை குறித்து நீங்க கிண்டல் பண்ணலாம் நடை குறித்து கிண்டல் பண்ணலாம் அவர் பேசுகிற முக பாவனை வச்சு நீங்க கிண்டல் பண்ணலாம் அது வேறு ஆனா அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேசுறது இருக்குல்ல இது எங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிர் சித்தாந்தங்க அவங்க திராவிடம் பிடிக்காதுங்க அவர் திராவிட சித்தாந்தத்தை பேசுகிற ஒருத்தருங்க அதனால நாங்கள் வாடா போடா என்றுதால் ஏக வசனத்தால் பேசுவோம் என்றால் திராவிடம் என்பது எங்க அங்காளி பங்காளி சண்டை அடிச்சுப்போம் நாளை கூடிப்போம் நீ யாரா பிஜேபி இந்த பிஜேபி ஆர்எஸ் இருக்கா பாத்தீங்களா அவன் இந்த மானுட குலத்தின் எதிரி மனித குலத்தின் எதிரி அவன் இந்த குலம் எங்க இருக்கு இந்த குலம் எங்க இருக்கு அது அண்ணன் தான் கேக்கணும் அப்ப திமுகவை விட திராவிடத்தை விட பிஜேபி ஆர்எஸ்எஸ் முதன்மை எதிரி ஆமா ஆமா அப்ப ஆப்வியஸ்லி தூண்டி தூண்டி வருது இல்லப்பா உனக்கு திராவிடம் தான் எதிரி அதனால நான் ஏகவசனத்தில் பேசுவேன்னு சொன்னீங்கன்னாக்கா அதை விட எதிரி தான் பிஜேபின்னு சொல்லியிருக்காப்ல அப்படி இதை விட ஏகவசனத்தில் பேசணும்ல போட்டு போட்டியா இல்லையோ நம்ம உனக்கான முதலமைச்சர் அவர் தான் எனக்கான முதலமைச்சர் அவர் தான் இந்த 200 ரூபா வாங்குறாப்ல இவருடைய முதலமைச்சர் அவர் தான் என்ன சத்தியா இதெல்லாம் ரொம்ப நக்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக ஒருவேளை அண்ணன் சீமான் வந்து ஒரு எம்எல்ஏவா கற்பனை இந்த சீமான் பேப்பா இருக்கான்ல இந்த சீமான் திருட்டு நாய் இருக்கான் பாருங்க
இந்த பரதேசிகள் இருக்கும் போது இல்ல சீமன் அப்படின்னு நம்ம ஒருபோதும் பேச மாட்டோம். அப்ப பேசக்கூடாது பேசக்கூடாது சில சத்தியா ரொம்ப தவறு இல்ல. நம்மளுடைய ப்ரீவியஸ் வெரி பிகினிங் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் சீமான் தான் பேசியிருப்போம். வாடா போடாங்கிற ஏகவாசனம் ஒரு வீடியோ முன்னாடி இருக்காது, பிகினிங்ல இருக்காது. இப்ப ரீசெண்டா கொஞ்சம் அதிகமாயிருந்திருக்கு. பாக்குறீங்க என்னை வந்து என் அளவுக்கு அவச்சொற்களை தாங்கியவன், அவமானங்களை இழிவையும் தாங்கியவன் இந்த வயசுல எவனும் இருக்க முடியாது. இந்த வயசுல எவனும் இருக்க முடியாது. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி. உங்களை ஒரு இரவு தூங்கினாலும் ஆறு ஏழு மாசம் ஆச்சு தூங்கி இத்தனை பட்டுன்னு திருந்தாலே குரு. அது எங்கேயும் தொடங்குதுனாக்கா முதல் முதல்ல சீமான் பேசுறாப்புல மேல பேசும்பொழுது அறிஞர் அண்ணா அவர்களையும் கலைஞர் அவர்களையும் பரதேசி பய அப்படின்னு சொல்றாப்ல. என்ன நம்மளுடைய வீடியோ இருக்கு இப்படி பேசிருக்காப்ல. இந்த வீடியோவை ஆதாரமா வச்சுட்டு ஆவுடையப்பன் அவர்கள் சீமான பேட்டி எடுக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி மேடல மரியாதை இல்லாம தலைவர்களை பேசுறீங்களே நான் அதோட ரெண்டு ஆம்பளை படுத்திருக்கான் ஒரு கும்பல படுத்திருக்கான். ரொம்ப லந்து பண்ற நீங்க அவசியம் இல்ல. இது ஒரு ஒரு அரபோதன் ஆகி அதனால மரியாதை கொடுக்க அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அண்ணனுடைய லாங்குவேஜ்க்கு நாம மாறினது. சாதாரணமா போன்ல பேசினாலும் போன விட கோட்டான் தான் பேசுவாப்ல. பேசினால கேட்டா எங்க அண்ணன் ஒரு காட்டான் அப்படிம்பாங்க. என்ன ஒரு பேட்டில சொல்லிருக்காப்ல அண்ணன் குளத்தூர் முனி அவர்களுக்கும் அண்ணன் சுபி அவர்களுக்கும் குழந்தை மாதிரி இப்ப வந்து இவன் வந்து மாமா பையன் பேசுறானே. அதனாலதான் நம்ம அவன் அரபோதன் சொல்றோம். மாமா பையன் சொல்றோம் கட்சி விட்டு தூக்கிடுவாரா இப்படி பேசி வச்சிருக்காப்ல இருந்தாலே தூக்க சொல்லுங்க பாப்போம். தூக்குனாக அடுத்த நிமிஷம் மதன் முடியா இருக்க மாட்டாப்ல, இவன் முடியா இருக்குமா? அடுத்த சிங்கா பிரசனுடைய மார்ச் 2.0 இவன் ஓபன் பண்ணுவான். உங்களை உங்களை கேட்டது யார் தெரியவா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ. மாமா பையன்